ஹலோ, என் பேர் டாக்டர் ஐஸ்வர்யா ஃப்ரம் டாக்டர் மாமிஸ் சேனல். டாக்டர் மாமிஸ் சேனல் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் ஃபார் விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர். இதில் நானும் டாக்டர் அபினியாவும் கடந்த 3 வருஷங்களாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு ஐவிஎஃப் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இதை வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாகவும் போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். சி, பேசிக்லி ஐ வாண்ட் டு ரீஇன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு, நான் வந்து ஒரு மகப்பேறு நல மருத்துவர். நான் மகப்பேறு மருத்துவம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனையில் படித்து முடித்தேன். அதுக்கப்புறமா ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஐவிஎஃப்கான ஸ்பெஷல் படிப்பு 2 வருஷத்துக்கான கோர்ஸ். இந்தியாவிலே 2 கோர்ஸ் தான் வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஐவிஎஃப் கோர்சஸ், ஒன்று எஃப்என்பி, இன்னொன்று எம்சிஹெச். அதில் எஃப்என்பி ரீப்ரொடக்டிவ் மெடிசன் நான் 2 வருஷம் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் நான் படித்து முடிச்சிருக்கேன். அண்ட் ஐவிஎஃப்கான சிறப்பு மருத்துவத்தை தான் நான் வந்து கடந்த சில வருடங்களாக வந்து என்னோட பிரைமரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸாக நான் பண்ணிட்டு வரேன். சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஐவிஎஃப் பற்றியெல்லாம் டவுட் கேட்குறாங்க. அண்ட் நிறைய வெளிநாட்டில் இருந்தும் நம்மளை பார்க்கறதுக்கான பேஷண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ அது அவங்களுக்காக இந்த பதிவை நான் போடலான்னு நினச்சேன். இது ஒரு நிறைய வீடியோஸாக ஃபர்டிலிட்டி பற்றியே வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது, டாக்டர் ஐவிஎஃப் தான் என்ன, ஐவிஎஃப் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து கேட்கலாம். முதல்ல ஐவிஎஃப் பற்றி சொல்லிடுறேங்க. ஐவிஎஃப், இக்ஸி, ஐயுஐ, இதை எல்லாமே வந்து உங்களுக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், செயற்கை கருத்தரிப்பு முறை. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் தான், அதாவது உங்களுக்கு நேச்சரில் என்ன உங்கள் பாடியில் இருக்கோ, எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்கோ, எவ்வளோ எக் இருக்கோ, அதை அசிஸ்ட் பண்ணி அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி ஐவிஎஃப்னா வந்து ஒரு பயம், படுத்துகிட்டே இருக்கணும், வேலைக்கே போக முடியாது, இந்த மாதிரி எல்லாம் டோட்டலி மிச்சுங்க. இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறேன். ரொம்ப ஈஸியாகிடுச்சு. வருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க, ஸ்கேன் பண்ணிப்பாங்க, திருப்பி ஆஃபீஸ்க்கு போவாங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஃப்ளைட் பிடிச்சிட்டு ஃபாரின் போவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறி போயிடுச்சு. யூ ஆல் தட் யூ ஹாவ் டு டூ இஸ் செலக்ட் அ குட் டாக்டர் அண்ட் அ குட் பிளேஸ். தட்ஸ் ஆல் யூ ஹாவ் டு டூ. அண்ட் இன் குட் ஹேண்ட்ஸ் டெஃபினட்டாக சக்ஸஸ் ரேட்டுமே வந்து நல்லா இருக்கும். இப்போது அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்பாங்கன்னா, டாக்டர் ஐவிஎஃப்னா என்ன, இக்ஸினா என்ன, எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை பற்றியும் சொல்லிடுறேன். பேசிக்கலி இட்ஸ் தா ஆல் ஸ்டார்டட் வித் ஐவிஎஃப். 1978 வந்து ஃபஸ்ட் பேபி வந்து லண்டனில் பிறந்த போது, இங்கிலாண்டில் பிறந்த போது, அது வந்து ஐவிஎஃப் முறையாக தான் இருந்தது. அதாவது ஒரு எக்கு, அது சுத்தீர வந்து ஸ்பர்ம்ஸை வந்து போட்டுருவாங்க. அதில் எந்த ஸ்பர்ம் பெஸ்ட்டோ அதை வந்து எக்குக்குள்ளே போய் வந்து பேபி ஃபார்ம் பண்ணும். அது பேர் தான் ஐவிஎஃப் முறை. இக்ஸிங்கிறது 1990s வந்த ஒரு முறை. ரொம்ப குறைந்த விந்தணுக்கள் இருந்ததுன்னா இந்த முறை பண்ணுறதுக்கான வசதி ஆரம்பிச்சுது. நாள்பட என்ன ஆச்சுன்னா, எல்லா கருத்தரிப்பு மையம்லையும் அது பெட்டராக இருக்குன்னு கண்டுபிடிச்சி இப்போ முக்காவாசி கருத்தரிப்பு மையம்ல மேஜர்லி வந்து இக்ஸி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இக்ஸிங்கிறது என்னன்னா, ஒரு நல்ல எக்கனை ஒரு நல்ல ஸ்பெர்மை எடுத்து ஃபியூஸ் பண்ணி கருவா உருவாக்குறது தான் இக்ஸி. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோன்ற ஐவிஎஃப் பத்தி சொல்றதுன்றது ரொம்ப எலாபரேட்டான விஷயம். ஸோ நான் இதை பார்ட்ஸா பிரிச்சுக்கிறேன். முதல் பார்ட்ல ஐவிஎஃப்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ட்ரீட்மெண்ட், அப்புறம் வந்து எக் கலெக்ஷன் பத்தி அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பத்தி, ஸ்டிமுலேஷன் பார்ட் பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எம்பிரியோ எக் கலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும், லேபில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். அப்புறம் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர், கருவை வந்து உட்செலுத்துறதை பற்றியும் நான் வந்து பேசுகிறேன். அப்புறம் மித் சரௌண்டிங் ஐவிஎஃப்ன்றது இருக்குது, அதை பற்றியும் நான் வந்து பேசுகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே என்ன பேசலான்றது பார்க்கலாம். இப்போ ப்ரீ ட்ரீட்மெண்ட் முறை, ஐவிஎஃப்காக ஒரு பேஷண்ட் வந்து என்ன பார்க்க வராங்க, அப்போ நம்ம என்னெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் வந்து எவாலுவேஷன் பண்ணுறது மிகவும் அவசியம். இப்போ நிறைய பேர் வந்து பேசிக் எவாலுவேஷனே பண்ணாமல் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஏகப்பட்ட ஸ்கேன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சிம்பிளாக ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட்டோ இல்லை ஒரு எக் கவுண்ட்ஸ் டெஸ்ட்டோ பண்ணியிருக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் தான் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். காமனாக என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுப்போம், 1 ஹீமோக்ளோபின் வேல்யூஸ், 2 ஃபாஸ்டிங் ஸ்டேட், எம்டி ஸ்டமக்கில் வந்து உங்களுக்கு தைராய்டு, ப்ரோலாக்டின் அண்ட் சுகர் டெஸ்ட், இதெல்லாம் வந்து எடுப்போம். அண்ட் சில சீரோலஜின் சில டெஸ்ட், அதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, மஞ்சள் காமாலை நோய், ஹெச்ஐவி, விடிஆர்எல், இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கான்னு ரெண்டு பேருக்கும் காமனாக எடுப்போம். எதுக்கு தைராய்டு டெஸ்ட், சுகர் டெஸ்ட்? பேசிக்லி தைராய்டு சுகர் எது இருந்தாலுமே உங்களோட கருத்தரிப்பு வந்து பாதிக்குங்க. ஸோ அந்த மாதிரி பாதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. எப்பவுமே
கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு 1 or 2 months கழிச்சு நம்ம ஐவிஎஃப் போகிறது ரொம்ப நல்லது. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஸ்பெஷல் டெஸ்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் டெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம், அதாவது ஹஸ்பண்டோட விந்தணு பரிசோதனை. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு, ஆனால் நிறைய ஆண்கள் இன்னமும் கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ ஸ்பாம் டெஸ்ட் தாங்க இருக்கிறதுலே ஈஸியாக கொடுக்க முடிய டெஸ்ட். எந்த ஒரு டெஸ்ட் லேடிக்கு எடுத்தாலும் ஒரு ஊசி போடணும் இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணணும், பட் நீங்கள் ஒரு ஸ்பாம் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்பாம் டெஸ்ட் எடுக்கும்போது மிகவும் இம்பார்ட்டன்ட் எந்த லேபில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. சின்ன சின்ன இடத்துல நம்ம பண்ணும்போது அதுக்கான கரெக்டான மெஷின் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, ஆட்களும் இருக்காது, மேன் பவரும் இருக்காது. ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்க்கும்போது அதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்லஸ் சேம்பர் அண்ட் அதுக்கான மைக்ரோஸ்கோப், அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஆண்ட்ரோ டெக்னீஷியன் இவங்கெல்லாம் வச்சு வந்து பார்க்கும்போது அது நல்ல இடத்துலலாம் WHO 5th edition அப்படிங்கிற முறையில் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து கவுண்ட் வந்து 15 million மேலே இருக்கணும். அதோட வேகமாக மூவ் ஆகிற தன்மை, ப்ரொக்ரெசிவ் மோட்டிலிட்டி 32% மேலே இருக்கணும் அண்ட் அதோட வடிவமைப்பு மோர்ஃபாலஜிங்கிறது 4% மேலே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்பாம் கவுண்ட். டோட்டல் மொட்டைல் ஸ்பாம் கவுண்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ப்ராடாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக இதுதான் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே கிடையாது, பட் மோர் தென் 10 million இருந்தால் நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 to 10 million நீங்கள் IUI ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். லெஸ் தேன் 5 million, 1 to 5 million இருந்ததுன்னா IVF முறையும், லெஸ் தேன் 1 million இருந்ததுன்னா ICSI முறையும் வந்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு கவுன்சில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் திஸ் இஸ் ஒன்லி அன் ஓவரால் கிளாசிஃபிகேஷன். அடுத்தது இப்போது நமக்கு ஃபீமேல் பார்ட்னருக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சிறப்பு டெஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இது உங்களோட முட்டையோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட். நிறைய இடத்துல இதை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஆப்டிமல் ஃபர்டிலிட்டி, குட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது AMH வேல்யூ மோர் தென் 2 nanograms per ml அப்படின்றது இருக்கணும். அண்ட் கொஞ்சம் கம்மியான ஃபர்டிலிட்டி இருக்கும்போது 1 to 1.5 கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் லெஸ் தேன் 1 வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போகிறதுக்கான பேத்வேல உங்களை போட்டுருவாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிறதுலாம் ஓவராலுங்க, இதுதான் வந்து டிஸ்க்ரீட் அப்படின்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அல்ட்ராசவுண்ட் வந்து இன்னொரு ஒரு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான டயக்னோசிஸ், பண்ணுற ஆளும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எதை பார்க்குறாங்கன்றது தெரியணும். அல்ட்ராசவுண்டில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா யூட்ரஸ், ஓவரிஸ், அண்ட் அதுக்கு சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அட்னிக்ஸான்னு சொல்லுவோம். ஸோ யூட்ரஸில் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா, கட்டி இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்கேன் வந்து உங்களுக்கு பீரியடோட 2வது இல்லை 3வது நாளில் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஓவரிஸ் வந்து எந்த ஒரு சிஸ்ட் ஃபாலிக்கல் இல்லாமல் யூஸ்வலாக கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த டெஸ்ட் வந்து இந்த ஸ்கேன் வந்து உங்களுக்கு 2வது இல்லை 3வது நாளில் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் AFC அப்படிங்கிறது ஒன்று பார்ப்பாங்க. இதில் எந்த அளவுக்கு கருமுட்டை ஒவ்வொரு சைடும் இருக்குது, ஒவ்வொரு சைக்கிள்லேயும் வந்து இந்த ஆன்ட்ரல் ஃபாலிகல்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும், AMH-உம் AFC-யும் வந்து கோரிலேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு IVF-க்கான டோஸையும் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போது ப்ரீட்ரீட்மெண்ட்டுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளான் போடுவோம். ஓகே, இவ்வளோ AMH இருக்குது, இவ்வளோ சிமெண்ட் கவுண்ட் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்கா, ஹைட்ரோசால்பிங்ஸ், நீர் கோத்துட்ருக்கா, டியூப்ஸில் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, டியூப்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு எந்த முறையில் உங்களுக்கு சிகிச்சை பண்ணுவோம். அடிஷ்னலாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுமா, ஃபார் எக்ஸாம்பிள் பயாப்சி, எம்பிரியோ ஏதாவது பயாப்சி பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்பாம் செலெக்ஷன் மெத்தட்ஸ், இந்த ஸ்பாமை வந்து யூஸ்வலாக வந்து ICSI முறையில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் செலக்ட் பண்ணுவாங்க, அதையும் தவிர அட்வான்ஸ் ஸ்பாம் செலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கு, பிக்சி முறை அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணுமா, வேற ஏதாவது அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ் ஃபார் ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் போட்டு கொடுத்துருவோம்.
இந்த டைம்ல உங்க எக்கோட அளவு ஸ்பெர்மோட அளவுக்கெல்லாம் வந்து எக்கோட அளவு கம்மியா இருந்ததுன்னா சில மெடிசன்ஸ் கொடுப்போம். டிஹெச்இஏ அப்படின்னு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸ்பெர்மோட அளவு கம்மியா இருந்தா சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகாது, பட் குவாலிட்டி மே ஸ்லைட்லி இம்ப்ரூவ். அண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு டெஸ்ட் இருக்கு, இது எவ்வளவு அளவுக்கு டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருக்கும் உங்க ஸ்பெர்மோட ஹெட்லன்றத பார்ப்போம். அந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி வந்து ஒரு 1 or 2 months கொடுப்போம். அண்ட் ஏதாவது நீங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் உங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதெல்லாம் வந்து குறைக்க சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால உங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் நல்லாவே குறையும். சில டைம் இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃபேஸில் வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸ் உங்களோட எக்கெல்லாம் வந்து ஈவனாக பண்ணுறதுக்காக ஈவட்டோன்னு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். ஈஸ்ட்ரோடயால் ஹார்மோன் கொடுப்போம். சில டைம் வந்து அகனிஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த சைக்கிள் வந்து ஏகனிஸ்ட் சைக்கிளாக இருக்குன்னா அந்த எக்ஸ் எல்லாம் ஈவன் பண்ணி, இல்லை அந்த சைக்கிளை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்றதுக்காக பண்ணுவோம். ரொம்ப சில பேர் குறிப்பிட்ட சில பேருக்கு பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுதான் ஐவிஎஃப்ஓட ஸ்டெப் 1. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ், அதாவது எக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வளர்த்துறதுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறேன். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க எங்கள் வீடியோஸை. தேங்க்யூ.